ரோஜா எங்கிருந்தோ வந்தவ, அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவ நான் சொல்றத கேட்காம அவ இஷ்டத்துக்கு பண்ணானா அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா அனு அப்படி இல்ல, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவ, என் மகளோட பொண்ணு. பத்தாது பத்தாது, அம்மா மன்னிச்சாலும் அண்ணா நீ கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். பரவாயில்ல, அவன் இந்த வீட்டோட மூத்த பேரன் தானே, உன்னை விட அவன் வயசுல பெரியவன் தான், நீ சின்ன பொண்ணுதான். விழு பாட்டி, அண்ணி அண்ணும் ஒரே வயசுதான். இப்ப அதுவும் முக்கியம், வயச பத்தி பேசுற? அவன் பெரியவன் தானே, நீ விழுமா? அடுத்து பெரியவங்க யார் இருக்காங்க நம்ம வீட்ல? இதோ சுமதி ஆண்டி இருக்காங்களே, வா வா, வந்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஐயோ தம்பி, அவங்கள எவ்வளவு தடவை காயப்படுத்தி இருப்ப, அதுக்கெல்லாம் பரிகாரம் செய்ய வேணுமா? வா வா. அஸ்வின் வேண்டாம். பாட்டி சொல்லுங்க, பாட்டி சொல்றேன். என்னப்பா இது? வேண்டாப்பா, சும்மா இருங்க. அனு, அம்மடி வேண்டாமா? ஆண்டி சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க? நீ காலில் விழு. வேலை செய்யறவ கால என் பேத்திய விழ வச்சிட்டீங்கல்ல. உங்க அப்பா ஒரு திருட்டு பையன் தானடி. என்ன பத்தி என்ன வேணா பேசுங்க, என் அப்பாவை பத்தி பேசுனீங்க, அப்புறம் நல்லா இருக்க. என்ன என்ன பாட்டியவே எதிர்த்து பேசுறீங்க? உனக்கு அவ்வளவு திமிரா ஆயிடுச்சா? மருமகளே பாத்தியா, உன் பிள்ளைங்களை பாத்தியா? என்ன ஏமாத்தி, இந்த குடும்பத்தை ஏமாத்தி, உன்னை ஏமாத்தி, எல்லாரும் ஏமாத்துறானுங்க உன் பிள்ளைங்க. அடேங்கப்பா, வீட்டுக்குள்ளே இப்படி ஏமாத்துறீங்கன்னா வெளியே எப்படி எல்லாம் ஏமாத்திருப்பீங்க நீங்க? இல்ல சோ, இல்ல, என் பேரனுங்க நல்லவனுங்களா தான் இருந்தானுங்க. என்னைக்கு இந்த பொண்ணோட சவகாசம் கிடைச்சதோ அன்னைக்கே இந்த அர்ஜுன் பையலுக்கு திருட்டு புத்தி வந்துருச்சு. பெத்தவங்க முன்னாடியே இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்றானுங்களே இவனுங்க. இந்த பொண்ணு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக என்னென்னலாம் திருட்டுத்தனம் பண்ணானுங்களோ தெரியலையே. பாவீங்களா, அட பாவீங்களா, உங்களால பேத்தி அனுவனா அடிச்சுட்டேனே, இந்த கையால நான் அடிச்சேனே, என்ன அடிச்சிருமா, என்ன பண்ணிருமா? மருமகளே இப்ப புரியுதா,
இப்போ புரியதா மருமகளே புள்ளங்களை வளக்க தெரியலன்னு உனக்கு சொல்லும்போதெல்லாம் வளக்க தெரியலன்னு சொல்றீங்களே அத்தன் வருத்தப்படுவியே இதா நீ வளத்த லட்சணமா இதா நீ வளத்த லட்சணமா கல்பனா கல்பனா அழாத அழாத நீ எதுக்கு அழணும் சொல்லு அழாத என்ன பண்றது விடு அனாசில சமய அம்மா சொல்றதா இந்த வீட்ல கரெக்டா நடக்கும் அப்பா பாட்டி தான் டைம் பார்த்து பழி வாங்குறானே நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க டேய் சொல்லுங்க புரிஞ்சுக்கோடா பாட்டி பூஜை இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறவ அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காதரா நீங்க இருந்த ஆசீர்வாதம் பண்ணதா போறீங்க அது நடக்காது ஏய் நீ இந்த வீட்டு பக்கம் இன்னொரு தடவை வந்த கேவலப்பட்டு போய்டுவே அசிங்கப்பட்டு போய்டுவே போய் வெளிய பாட்டி விடுங்க பாட்டி ஏன் பாட்டி சின்ன பொண்ணு போட்டு இப்படி அநியாயம் பண்றீங்க அவ என்ன தப்பு பண்ணிட்டா ஓ என்ன ஏத்து பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆளா வளர்ந்துட்டியோ அவ என்ன தப்பு பண்ணா நான் கேக்குறே அவ பண்ண தப்பு உனக்கு தெரியலையா அது சரி நீயே தப்பானவ தானே இந்த தப்ப பண்ணிடினா அவளுக்கு நீயே சொல்லி கொடுத்திருப்ப நீதானே சொல்லி கொடுத்திருப்ப போடி வெளியே போடி பாட்டி ஏன் இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க அவ நியாயமா தானே கேக்குறா ஏன் இந்த பொண்ணு மேல இவ்ளோ அநியாயம் பண்றீங்கன்னு ஏ மருமகளே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன் பேத்திக்கும் இதே கொடுமை தானே நடந்தது இந்த கையால ஏன் பேத்திய நான் போட்டு அடிச்சேனே அப்ப நீங்க யாருமே அவளுக்காக சப்போர்ட்டுக்கு வரல இவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா நீங்களா பேசுறீங்களா ஏய் என்னடி பாக்குற போடி முடியாம போயிடுச்சு அர்ஜுனும் ரோஜாவும் செண்பகத்தை பாத்துருப்பாங்களோன்னு பயமா இருக்கு அவங்க பாத்திருந்தா இந்நேரம் செண்பகத்தை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பெரிய பிரளயமே ஆயிருக்கும் அதனால பாத்திருக்க வாய்ப்பே இல்ல அர்ஜுன் அப்படி எடை போடாத திவ்யா அவருக்கு எந்த பிரச்சனைய எப்படி டீல் பண்ணணும்னு நல்லா தெரியும் எதை உடனே சொல்லணும் எதை நேரம் வரும்போது சொல்லணும் அப்படின்னு கணக்கு போடுறதுல அர்ஜுன் கில்லாடி ஒருவேளை செண்பகத்தை பாத்திருந்தா கூட அவங்கள எங்கேயாவது மறைச்சு வச்சு கூட விளையாடலாம் நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு கரெக்டா யோசிச்சிருக்கானோ அப்போ ஒண்ணு செய்யலாம் நாம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் செண்பகத்தை பாப்போம் செண்பகம் அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருந்தா அர்ஜுன் ரோஜா அவங்கள பாக்கலன்னு அர்த்தம் எது எப்படி இருந்தாலும் செண்பகத்தை நாம வெளியில விட்டு வைக்க கூடாது அது என்னைக்கு இருந்தாலும் நமக்குதான் ஆபத்து அர்ஜுன் குடும்பத்துல இருக்கிற யார் கண்ணுல அவங்க பட்டாலும் செண்பகத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க நேரடியா செண்பகத்துக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா நான் செண்பகத்தோட பொண்ணு இல்லன்னு தெரிஞ்சு போயிடும் தெரியும் அனு சாட்சி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா அதனாலதான் நான் இல்லாத நேரத்துல நீ அனு கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோன்னு சொன்ன உமேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு திவ்யா சாட்சி அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டா பையா கணேஷ் கொலைகேஸ் வர அடுத்த மாசம் விசாரணைக்கு வரப்போகுது நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் நீ நானும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் செண்பகம் அங்கதான் இருக்காளான்னு விசாரிச்சுட்டு வருவோம் அப்படி அவ அங்க இருந்தா அது எனக்கும் சாட்சிக்கும் தான் ஆபத்து அங்க இருந்து அவளை தூக்க பாக்கணும் அவளால நமக்கு பிரச்சனை வந்தா அவளையே தூக்க தயாரா இருக்கணும் ரோஜாவுக்கும் அர்ஜுனுக்கும் தலை பொங்கல் அத்த மருமகளே நீ நான் பார்த்து இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவ அதனால எல்லாத்தையும் சிறப்பா கொண்டாடுன ஓ மருமக அப்படியா அவ எங்க இருந்து வந்தான்னு இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்குமே தெரியல இவளுக்கு தலை பொங்கல் வேற கொண்டாடணுமா என்ன அத்தை இப்படி பேசுறீங்க ரோஜா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்ப இப்படி பேசினா எப்படி அத்தை இத பாரு மருமகளே நீ வேணா அந்த பொண்ண மருமகளா ஏத்துக்கிட்டு இருக்கலாம் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவளை ஏத்துக்கவே இல்ல அங்கீகாரம் கொடுக்கவே இல்ல கொடுக்கவும் மாட்டேன் பாட்டி நான் அப்படி நீ பேசாத நீ பேசாத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாலு மாப்பிள்ள பேசினதுக்கு என் மருமக என்ன சொன்னா நான் என் அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீங்க பேசாம இருங்கன்னு சொன்னால அவர் வாய முடிக்கிட்டாரா இப்ப நான் என் மருமக கிட்ட பேசிட்டு இருக்கேன் நடுவுல பூந்து நீ வாய திறக்காத ஓய முடிட்டு பேசாம அத்தை ரோஜா பாவம் அத்தை
அவ சின்ன பொண்ணு, அவ கிட்ட போய் நீங்க இப்படி பேசுறீங்களே. மருமகளே, நீ என்ன புரிஞ்சு தான் பேசுறியா இல்ல புரியாத மாதிரி நடிக்கறியா? அத்தை, உங்களுக்கு யார் சீர் கொண்டு வருவாங்க? இவளுக்கு பெத்தவங்க தான சீர் கொண்டு வரணும். இவளுக்கு அப்பா இருக்கானா, ஆத்தா இருக்கால, எதுமே தெரியலையே. அப்புறம் எப்படி தல பொங்கல் கொண்டாடுறது? அத்தை, பேசாத மருமகளே, என்ன பேச விடு. உன் பிள்ளைக்கு விவரம் பத்தாது. ஏன் மருமகளே, நாம அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பெரிய இடத்து பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமா? அணுவதான் அவனுக்கு பிடிக்காம போயிடுச்சு. சரி விடு. அன்னைக்கு ஜட்ஜு நம்ம வீட்டு படியேறி வந்து அவரோட ஒரே பொண்ண இந்த வீட்டுக்கு தான் மருமகளா அனுப்புவேன்னு பிடிவாதம் பிடிச்சாரு இல்ல, அதையாவது உன் பிள்ளை கேட்டானா? புத்தி கெட்ட பைய. அந்த ஜட்ஜுக்கு நெல்லூர்ல 120 ஏக்கர் நிலம் இருக்கு. உன் மருமகளுக்கு அப்பா அத்தாதா இல்ல? சொத்து பத்தி ஏதாவது இருக்கா? சொத்து பத்தி ஏதாவது இருக்கா? இல்லையே. என் பேத்தி அணுவ, அந்த வேலை செய்யறவ சுமதி கால விழ வச்சால இவ. அந்த நிறைய பேத்தி மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். பிடிச்சு எங்க சொகுசான வாழ்க்கை கிடைக்குதோ அங்க போய் ஒட்டிக்கிட்டு பெத்தவங்களையே மறந்துடுறாங்க. என்ன பண்றது, இதெல்லாம் பாவம்னு அவங்களுக்கு புரியலையே. இப்பெல்லாம் சின்ன வயசுலயே வியாதி வந்து 30 பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இதெல்லாம் எங்க காலத்துல இல்லையே. உண்மைதான். இதற்கு காரணம் மாறி போன உணவு முறை மட்டும் இல்ல, வேகமா பணம் சம்பாதிக்கணும், நமக்காக எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணுங்கிற வெறிதான். நல்ல சிந்தனைய வளர்த்துக்கிறது இல்ல, நல்ல எண்ணங்கள் இல்ல. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி, எண்ணம் நல்லா இருந்தா முன்னுக்கு வர முடியும், நோய் நொடி அண்டாது. அதை இந்த காலத்து பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லது. நீங்க சொன்னதான் பசரி. மனிதனுக்கு ஆரம்பம் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா முடிவு நல்லா இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் புண்ணியத்தையும் சேர்த்து வைக்கணும். வெளியே 4 பேருக்கு குடுக்காட்டி கூட பரவாயில்ல, பெத்த தாய் தகப்ப நல்லா பாத்துக்கிட்டா போதும், அதுவே பெரிய புண்ணியம்தான். சரஸ்வதி, இந்த வேகமான உலகத்துல மக்கள் இதெல்லாம் மறந்துட்டாங்க. பணத்து மேல ஆசைப்பட்டு வாழ்க்கைய ரசிக்க தெரியாம ஓடிக்கிட்டே இருக்காங்க. உடம்பு முடியாம சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டிட்டு போயிடுறாங்க. இதுதான் இன்னைக்கு சமுதாயத்துல நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வளர்ற ஜெனரேஷனுக்கு சொல்லி புரிய வைக்கணும். என்னப்பா பண்றது, என்ன பெத்தவங்களோ என் உறவுகளோ கிடைச்சா அவங்கள வச்சு கொண்டாடுவேன். அந்த உறவுகள் கிடைக்கணும்னு என் மனசுல ஏங்கிக்கிட்டு இருக்கேன், ஆனா அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அப்பா இங்க வந்து தங்கியிருந்தப்ப ரோஜாவை என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு. எனக்கு என்னவோ அவளை பார்க்கணும்னு தோணுதுப்பா. என் மனசுல அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு சக்தி என் மனசுல இருந்து அவளை பார்த்தா என் வாழ்க்கையில எல்லாம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அது என்னால உணர முடியுது. என் உள் மனசும் அதை தான் சொல்லுது. ஆனா வார்த்தையில என்னால் சொல்ல முடியலப்பா. நீ சொல்றதும் சரிதாம்மா, எனக்கும் அப்படிதான் படுது. அந்த பொண்ணு விபத்தில் அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது என் அம்மாக்கு நான் கொடுத்த வார்த்தையை காப்பாத்தணும் தான். என்ன நடந்தாலும் நான் இங்கே இருக்கேன். என் அம்மா மாதிரி தான் ரோஜாவும். நீங்க என்ன டார்ச்சர் பண்ணாலும் என்ன தனியா கூட்டிட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டா பாட்டி. இப்படி ஒரு மருமகளும் பேத்தியும் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் பாட்டி. ஆனா உங்களுக்கு இவங்க அருமையே தெரியலையே. பாட்டி, இந்த காலத்துல நம்மளை நேசிக்கிற உண்மையான உறவுகள் கிடைக்கிறது கஷ்டம். அப்படி கிடைச்ச உறவை நாம தான் காப்பாத்தி வச்சுக்கணும். மனுஷ பிறவியே சாதாரணமானது இல்ல பாட்டி. பிறக்கும் போதே அழுதுகிட்டே பிறக்கிற மனுஷன் போகும்போது எல்லாரையும் அழ வச்சுட்டு போகணும். அதுதான் நல்லா வாழ்ந்துட்டு போனதுக்கான அடையாளம். அதை புரிஞ்சுக்கோங்க. ரோஜா வா. அம்மா! அம்மா! அம்மா!
ரோஜா எங்கம்மா ரோஜா என்னாச்சு நீ அம்மா சார் அம்மா அம்மா உங்க அம்மா உங்க அம்மா கேனாச்சு இந்த அம்மா இங்க வந்தாங்க சார் ரோஜா என்ன சொல்ற ஆமா சார் அம்மா இந்த பக்கத்துல உட்கார்ந்து தொட்டு தாளட்டாங்க சார் என்ன மடியில படுக்க வச்சு என்ன தடவை கொடுத்தாங்க சார் அம்மா நான் இருக்கேன் நீ அழக்கூடாதுன்னு சொன்னாங்க சார் சார் நான் சொல்றது நீங்க நம்பலையா சார் அம்மா உண்மையாவே வந்தாங்க சார் ஆனா அவங்க முகம் எனக்கு சரியா தெரியல சார் அவங்க உருவத்தை பார்க்க அச்சசல் செண்பகம்மா மாதிரி இருந்தாங்க சார் அப்ப நான் நினைச்சது சரிதான் ஆ சார் நீங்க என்ன சார் நினைச்சீங்க சொல்லுங்க சார் சசர் சொல்லுங்க சார் நேரா வரும்போது சொல்றா ரோஜா சசர் இப்பவே சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் இப்பவே சொல்லுங்க அவசரப்படாத ரோஜா கூடிய சீக்கிரம் உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து காட்டுவேன் என்னால எப்ப கன்ஃபார்ம்டா நம்ப முடியுதோ அப்ப நிச்சயமா செய்வேன் சார் உண்மையாவா சார் உண்மையாவா நடக்காதத நான் எதையுமே சொல்ல மாட்டேன் ரோஜா உன் அம்மா விஷயத்துல நான் போய் சொல்லுவேனா உனக்கு தாய் வீட்டு சீதனம் கண்டிப்பா வரும் நான் சொன்னது நிச்சயமா நடக்கும் சார் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனா ஒரு புருஷன் கிடைப்பான் சார் ஆனா என் கல்யாணத்துல ஒரு தாயும் சேர்ந்து கிடைச்சிருக்காங்க சார் சில ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டியே தாயா அமைஞ்சிருக்கான்னு சொல்லுவாங்க எனக்கு என் புருஷனே தாயா இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் சார் ரோஜா இது தாய் வீட்டு சீதனமா கொண்டு வந்த பட்டு புடவை நம்ம பொண்ணுக்கு தாய் வீட்டு சீதனத்தை எல்லாரும் ஒண்ணா நின்னு தரணும் நம்ம பொண்ணு வாங்கிக்கணும் வாங்கம்மா கண்டிப்பா வாங்க வாங்க வா தாயி வாங்கம்மா வாங்கிக்கம்மா வா தாயி வாங்கிக்க வாங்கிக்கம்மா வாங்கிக்க வாங்கிக்க ரெண்டு பேரும் போய் ரோஜாவுக்கு அந்த புடவையை கட்டி கூட்டிட்டு வாங்க தாய் வீட்டு மரியாதைய ரோஜாவுக்கு நம்ம பண்ணணும் அததானே இந்த குடும்பத்துல எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க வா தாயி வாமா செயின் போட்டு வாங்க நீங்க தான் முதல்ல ஆல எங்க பொண்ண வாழ்த்தணும் நான் எதுக்கு அத நீங்க எல்லாம் பண்றீங்கல அப்புறம் என்ன என்னமா அப்படி சொல்லிட்டீங்க ஒரு பொண்ணுக்கு தாலி ஏறிட்டா அம்மா அப்பா எல்லாரும் அவளுக்கு அந்த வீட்ல இருக்க பெரியவங்க தானே அப்படி பார்த்தா ரோஜாவை முத ஆளா நீங்க தான வாழ்த்தணும் வாங்க ஆ
அத்தை வாழ்த்து தானே அத்தை சொல்றாங்க, ரோஜாவை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. அத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எல்லா சாமிங்களும் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்த மாதிரி இருக்கு. ரோஜாக்கு இதை விட வேற என்ன பாக்கியம் வேணும் அத்தை? ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. அத்தை வாங்க தாய், வாங்க 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 வாங்க. இந்தாங்கம்மா, இந்த பழத்தை கையில வச்சுக்கிட்டு தான் வாழ்த்தணும், அதுதான் எங்க சம்பிரதாயம். இது சாதாரண எழும்பச்சம் பழம் இல்லம்மா, 11 அம்மன் கோயில வச்சு பூஜை பண்ணின பழம். எங்க பொண்ணோட நல்லதுக்காக வேண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இத கையில வச்சிருந்தா குளிர்ச்சியா இருக்கும். இந்த குடும்பத்தை சேராதவங்களோ, இந்த குடும்பத்தோட தொடர்பு இல்லாதவங்களோ, இந்த குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க யாராவது இத கையில எடுத்தா கைய எரிச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாம டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா.